ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ज्ञानसि निरञ्जस्य येन तस्मै श्रीगुरुवे नमः मन श्रीचैतन्यमनोष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मय्यं ददाती पदातिकं मन्देगं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवा

श्रीविशाखान् विदांश हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जयत्पते गोपेश गोपिका कान्ता राधान्तार् नमस्तुरे तप्त काञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी ऋषमाणुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाच कल्पतरुपस्य कृपा सिन्धुवये ेव पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत अद्वैतगदाधार शिवा शालि गौरभट्टवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் நம்ம கீதை காட்டும் பாதை வாரம் அறுபத்தொன்னு என்ற நேரடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அழைப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் ஆசையினால் குருதெய்வரின் ஆசையினால் மற்றும் உங்கள் அனைவரின் ஆதரவுனாலும் நம்ம பகவத்கீதையை தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கோம் பத்தாவது அத்தியாயம் போன வாரம் நம்ம வந்து அமுகமா ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் சோ பத்தாவது அத்தியாயம் மிக மிக முக்கியமான அத்தியாயம் பக்தி யோகத்துல வரக்கூடிய இரன் அத்தியாயம் அது அதுல பாத்தீங்கன்னா இந்த பத்தாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய சக்திகளை பத்தி பேசிட்டு இருந்தாரு இப்ப வந்து அவருடைய வைபவத்தை பத்தி பேசுறாரு இந்த பத்தாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பே பாத்தீங்க அப்படின்னா பூரணத்தின் வைபவம் பூரணம் அப்படின்னா லார்டு ஸ்ரீ கிருஷ்ணா அவருடைய வைபவங்கள் பத்தி அவரே பேசிட்டு இருக்காரு அழகா சரிங்களா சோ பகவத்கீதையை தொடர்ந்து படிங்க ஆக்சுவலா வந்து நான் வந்து இப்போ இன்னைக்கு என்ன ஸ்லோகா சொல்ல போகிறேன் அப்படிங்கறத வந்து காலையிலயே போடுறேன் நான் சரிங்களா ஒண்ணு நீங்கள் வந்து தொடர்ந்து அது வந்து படிச்சு வச்சிருந்தீங்க அதனுடைய ஸ்லோகம் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் பொருளுரை எல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் புரியும் இல்லை அப்படி படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த வாரத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்லோகத்தினுடைய ஆஹ் டிரான்ஸ்லேஷன் அது பொருளுரை வந்து படிச்சிருங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை ஏங்க நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா பிறப்பை அது வேற மாதிரி எழுதியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்விகள் வரும் படிக்கலைன்னா வராது சரியா அதனால தயவு செஞ்சு கேட்கிறதோட மட்டும் நிக்காம நீங்களும் எடுத்து பகவத்கீதை புக்கு எல்லாருக்கிட்டையும் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ இது ஒரு சின்ன வேண்டுகோள் அனைத்து பக்தர்களுக்கும் அப்பதான் வந்து என்ன சொல்றது நம்ம கேட்டு நம்ம படிச்சாதான் நமக்கு வந்து குத்தியில போடுறோம் நம்ம பசங்களை சொல்ற மாதிரிதான் டீச்சர்கிட்ட வந்து ஸ்கூல்ல வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு வந்த வந்து திரும்ப படிக்கணும் நம்ம அப்பதான் வந்து அந்த என்ன சொல்றது அந்த படிப்பு வந்து பூரணமடையும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சரிங்களா சரி இப்ப பகவத்கீதையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பத்தாவது அத்தியாயம் தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்ம என்னங்க ரெண்டு வார்த்தையில பகவத்கீதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க நீங்க எங்க ஒண்ணு சொல்லுங்க பாப்பா எல்லாரும் அன்மியூட் பண்றேன் எல்லாரையும் ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் போடுங்கீதா யாராவது இப்ப நீங்க உங்க உங்களோட சொந்தக்காரங்க பசங்க எல்லாம் கேட்கலாம் இல்லையா என்னங்க இப்ப இருக்கீங்க சனிக்கிழமை உட்காந்துட்டு ஒரு மாதிரி கேட்கறீங்க என்னங்க பௌத்தியத்துல சொல்றாங்க சுருக்கமா சொல்லுங்க ரெண்டு வார்த்தையில சொல்லுங்க இல்ல ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன எல்லாரும் மியூட்ல இருக்கீங்க ஓகே பக்தி ஒரு வார்த்தையில சொல்றாரு பக்தி ஓகே பக்தி யாருக்கு பண்ணனும் பக்தி ஓகே ஃபைன் ராகவேந்திரன் பிரபு கரெக்டா சொன்னீங்க பக்தி ஓகே பக்தி ஃபார் வாட் பக்தி வந்து நிறைய நிறைய அர்த்தங்கள் இருக்கு பக்திக்கு ரைட் வேற யாராச்சும் ட்ரை பண்ணுங்க ரெண்டே வார்த்தை இல்ல நாலு வார்த்தை ஒரு வார்த்தை ஓகே பாஸ்கரன் சார் சொல்றாரு பக்தி டுவோர்ட்ஸ் காட் யா டுவோர்ட்ஸ் காடு தான் யார் அவரு அதுதான பிரச்சனை இப்போ கிருஷ்ணா அனைத்துக்கும் மூலமானவர் கிருஷ்ண பகவான் ஒருவர் அனைத்துக்கும் மூலமானவர் கிருஷ்ண பகவான் ஓகே

இதுதான் அந்த அதாவது பகவத்கீதை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் என்னங்க புரிஞ்சுது அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட சரணடைந்தனும் அதுதான் சோ இது வந்து ஓகே நீங்க வந்து இப்பயே அதாவது சில பேர் வந்து பௌத்கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணகிட்ட சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவங்க வந்து கீதை படிச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சு புரிஞ்சு போச்சு அர்த்தம் இல்லைங்க நான் ஒன்னாவது ரெண்டாவது சாப்டர் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சீங்க இல்ல வந்து ஆராஜர் படிக்கும்போது தெரிஞ்சு போச்சுங்க கிருஷ்ணர் தான் வந்து முழு முதற் கடவுள் அவர் தான் அனைத்திற்கும் லோகத்திற்கும் மதிபதி அனைத்து தேவிதேவர்களுக்கும் மதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் ஒத்துக்கிட்டேங்க அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அது சரணடையணும் அவருடைய பாத கமலங்கள் சரணடைகிறது சரண்டர் டு கிருஷ்ணா அவ்வளவுதான் இதுதாங்க பகவத்கீதை பகவத்கீதையை படிக்கிறவல்ல இதுதான் வரணும் இதுதான் இது இது வர்றதுக்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சரியா இதுதான் இரண்டு வார்த்தைகள்ல பகவத்கீதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரிடம் சரணடைதல் அந்த கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது வந்து ஓகே சொல்றது ஓகேங்க நீங்க நம்ம நம்ம வந்து இன்னைக்கு தலையாட்டலாம் மண்டையாட்டலாம் நான் கிருஷ்ண சரணடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது அதனாலதான் நம்ம வந்து வருஷ கணக்கெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம் பகவத்கீதையை படிக்கிறோம் பாகவதம் படிக்கிறோம் ஆஹ் நாமஜபம் பண்றோம் இது எல்லாமே பண்றதுனுடைய எதுக்கு எதை நோக்கி கொண்டு போய் விடணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் புத்தி அகங்காரம் வந்து கிருஷ்ணரின் பொறுப்பாத கமலங்களை சரணடைய வைக்கிறது உடல் மண் புத்தி அகங்கார் இது எல்லாத்தையும் ஆத்மா எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய சரணடைஞ்சோம் அப்படின்னா அல்டிமேட்டம் இதுதான் வந்து இதை நோக்கிதான் நம்ம வந்து பயணப்பட்டு இருக்கோம் சோ அதை வந்து மறந்துடக்கூடாது கிருஷ்ணரை நோக்கி சரணடைகிறது சரண்டர் டு கிருஷ்ணா அவ்வளவுதான் சோ பத்தாவது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் நான்கு பகுதியை நம்ம பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அனைத்திற்கும் மூலம் இதுதான் படிச்சுட்டு இருக்கோம் போன வாரத்துல வந்து மொதல் ஸ்லோகம் மட்டும்தான் நம்ம படிச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த இன்னைக்கு வந்து ஏழாவது வரைக்கும் சொல்லலன்னு பிளான் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து எட்டு டு பதினொன்னு வந்து நம்ம மிக முக்கியமானது சத்துர் ஸ்லோகான்னு சொல்றது அதாவது என்டையர் பகவத்கீதையின வந்து நாலு ஸ்லோகத்துல இந்த சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபோர் ஸ்லோகாஸ் சதுர் ஸ்லோகி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகா எல்லாரும் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் வந்து அதை கேட்டுட்டு இன்னும் விவரமா சொல்ல சொல்றாரு அதை பத்தி இன்னும் வந்து பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை எப்படிங்க நம்ம பாக்குறது எல்லா இடங்களிலும் காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இருபத்தி ரெண்டு ஸ்லோகா இந்த பத்தாவது அத்தியாயத்துல எதுக்கு அப்படின்னா ஒன்பதாவது அத்தியாயத்துல எப்படி முடிச்சாரு அப்படின்னா மண்மணா உன்னுடைய மனதை என்னுடைய பாதக்கமலங்கள்ல வந்து ஐக்கியப்படுத்து சோ அந்த மனதை வந்து நம்ம எப்படி போக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை பத்தி நமக்கு வந்து மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும் அவரை பத்தி அவரை பத்தி இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அவளை பத்தி நிறைய பேசும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னது சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா அவளை பத்தி தெரியும் நமக்கு அவங்க கிரிக்கெட்டர் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அவருக்கு ரைட் இப்ப ரஜினிகாந்த் அப்படின்னா தெரியும் நமக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க சொல்லிட்டு இப்படி அவங்க திரும்ப திரும்ப அவங்களை பத்தி கேட்கறவல்ல அவளை பத்தி பாக்குறவல்ல அவளை பத்தி படிக்கிறவல்ல நம்மளுக்கு வந்து அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு நம்ம அவங்க மேல ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் இப்ப கிருஷ்ணர் வந்து அவரை அவருக்கு மேல நமக்கு எல்லாம் வந்து ஒரு ஈடுபாடு வரணும் ஒரு அபிப்பிராயம் வரணும் ஒரு அபிமானம் வரணும் அவருக்கு மேல ஒரு பக்தி வரணும் அவர்கிட்ட சரண அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நமக்கு வந்து உதவி பண்றாரு அவரை பத்தியான விஷயங்கள் அனைத்தையுமே வந்து அவருடைய வாயால அர்ஜுனனுக்கு வந்து தெரியப்படுத்தினாரு நம்மளும் அதன் மூலியமா நம்மளும் நம்மளும் வந்து படித்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா சரி ரைட் சரி அனைத்திற்குமே மூலம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இந்த ஒரு ஆறு ஏழு ஸ்லோகத்துல வந்து அவர் சொல்றாரு அனைத்திற்குமே மூலம் இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது அஹ் அசையும் அசையா பொருட்கள் அனைத்திற்குமே வந்து கிருஷ்ணர் தான் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்காக வந்து இத பத்தி தெரியணும் அப்படின்னா அதாவது இந்த மனித வாழ்க்கைங்கிறது என்னென்ன பாகத்துல எழுதியிருக்கு தப்போ திவ்யம் தப்போ திவ்யம் அப்படின்னா இது வந்து தபஸ்யா இந்த மனுஷனா பிறந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தபஸ்யா பண்ணணும் மேற்கொள்ளணும் அப்படின்னா என்னங்க தவ வாழ்க்கைன்னா என்னங்க திடீர்னு எங்களை போய் தவம் பண்ண சொல்றீங்க எங்களை புள்ள குட்டி எல்லாம் கூட்டி நாங்க போய் தவம் பண்றோமா அப்படின்னா அது கிடையாது அது கிடையாது உண்மையான தவம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்வதிலும் பக்தி தொண்டில் ஈடுபடுவதிலும் அவருடைய தபஸ்யங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் கிருஷ்ணருக்கு நம்ம வந்து வழிபாடு செஞ்சு அவருக்கு பக்தி தொண்டுல டிவோஷனல் சர்வீஸ் அவருடைய பக்தி தொண்டுல ஈடுபட்டோம் அப்படின்னா அதுதான் தபசிய வாழ்க்கை ரைட் அனைத்து தப்பா தப்பங்களும் அனைத்து தவங்களும் அது வந்து அதுக்கு வந்து பரிபூர்ணம் ஆயிடும் ரைட் அனைத்து தபசிய பலனையும் பெற்றுள்ளார் ஓகே அனைத்து தபசிய பலனையும் அதாவது கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறவங்க வந்து அனைத்து தப்பசிய பலனையும் பெற்றுள்ளோசி அதாவது நீங்கள் கிருஷ்ணரிடம் உங்கள் அன்பை வளர்த்து கொண்டு அன்பான மனப்பான்மையுடன் அவருடைய அன்பான மனப்பான்மையுடன் அவருடைய ஆழ்நிலை சேவையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் தபசியம் அனைத்தும் முடிந்தது நீங்கள் அனைத்து தபசிய பலனையும் பெற்றுள்ளீர்கள் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டா ஈடுபட்டோம் அப்படின்னாலே இந்த மனித வாழ் இந்த மனிதனாக பிறந்த இந்த இந்த மனித வாழ்க்கையினுடைய அல்டிமேட் பெனிபிட் ஒரு ஒரு பயன்பாடு ஒரு பயன் நமக்கு வந்து கிடைக்கப்பட்டுருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சோ அதுதான் வந்து உண்மையான தப்பஸ்யா அப்படிங்கறத ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து கிருஷ்ண பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த பகவதீதத்தை படிக்கிறது மூலியமா இந்த ஸ்லோகம் நம்ம நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதுல வந்து அதான் பகவான் அதனுடைய எதுக்காக தான் அவர் வந்து பகவான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பராசர முனி அப்படிங்கிறவர் வந்து பகவானுங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருடைய ஆஹ் வேத இலக்கியங்களை அவர் வந்து எழுதியிருக்காரு அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கொடுத்திருக்காரு ஒரு ஒரு வழிமுறைகள் கொடுத்திருக்காரு யாரெல்லாம் நம்ம பகவான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஏகப்பட்ட பகவான் ஒவ்வொரு தெருக்கும் ஒரு பகவான் இருக்காரு நம்ம ஊர்ல சரியா ஆனா இவர்கள் எல்லாமே ஒரிஜினலா வந்து பகவான் தானா அப்படின்னு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க அவங்க பின்னாடி பகவான் சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க ரைட் ஆஹ் சோ அது வந்து எல்லாரையும் நம்ம ஏத்துக்க முடியுமா பகவானா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வேத இலக்கியங்களை என்ன சொல்றாங்க நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அதை வந்து நம்ம வந்து பாக்கணும் யோசிக்கணும் சோ அந்த பராசரமொனி யாருன்னு நான் சொன்னேன் வியாசதேவனுடைய தகப்பனார் அவரு அதனால கண்டிப்பா அவரு வந்து வியாசதேவருடைய தகப்பனார் அப்படின்னா வியாசதேவர் வந்து ஆஹ் என்ன சொல்றது லிட்ரரி இன்கார்னேஷன் ஆஃப் ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு தகப்பனார் சொன்னார்னா கண்டிப்பா அது வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க பாத்தீங்கன்னா உம் மகாபாகோ அப்படின்னு சொல்றாரு மகாபாகோன்னா யாரு பாகோனா புஜங்களை உடையவன் சோ நம்மளுக்கும் தான் இருக்கு நமக்கு ஷோல்டர்ஸ் தான் இருக்குல்ல எல்லாம் வெயிட் ஷோல்டர்ஸ் சில பேர் ஜிம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா இங்க வந்து அவரை வந்து அர்ஜுனா வந்து மகாபாகவன் சொல்றாரு ஏன் அப்படின்னா பயங்கரமான ரொம்ப பலமான புஜங்களை உடையவர் ரைட் நமக்கு நம்மளை விட அவரோட அர்ஜுனனுக்கு வந்து மிக பலமான புஜங்களை உடையவன் சோ அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா திரும்ப சொல்றாரு பூய ஏவ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த பகவத்கீதையை பத்தி திரும்ப உனக்கா சொல்றேன் இந்த இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லிருக்கேன் என்னுடைய அருமை பெருமைகள்ல ஆனா திரும்பவும் உனக்காக சொல்றேன் அப்படிங்கறாரு ஓகே எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா உன்னுடைய நலனிற்காக உரைக்க போகிறேன் அவ்வளவுதான் இதுதான் முக்கியமானது அதனால மீண்டும் கேட்பாயாக திரும்பவும் கேளு அப்படின்னு அர்ஜா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே சொல்றாரு அந்த பகவான் உவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சோ என்ன சொல்றாரு டென் பாயிண்ட் டூல

ஆதி ஆதி ஹி நிச்சயமாக தேவானம் தேவர்களின் மகாரிஷன் மகாரிஷிகளின் ச கூட சர்வச எல்லா விதங்களிலும் தேவர்களோ மகாரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை ஏனெனில் எல்லா வித எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன் அதாவது அர்ஜுனா நான் உங்ககிட்ட என்னுடைய வைபவங்களை சொல்ல போறேன் ஆனா என்னுடைய அருமை பெருமைகளை இந்த தேவர்களும் மகாரிஷிகளும் கூட சில தடவை அவங்களுக்கு வந்து புரியாது சில தடவை அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க எதுக்கு அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க நம்ம யாரும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா விட நீ நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் அவனோட நீ என்ன சொல்றது பெரிய ரேங்க் வாங்கியிருக்கேன் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா இங்க வந்து என்ன சொல்றதுன்னா தேவர்கள் மகாரஷிகள்லாம் பெரிய ஆளுங்க லைக் இந்திரன் சந்திரன் ஆஹ் பிரம்மா ஓகே லா சிவா இவங்க எல்லாம் வந்து பெரிய தேவர்கள் ஓகே சில சமயம் எப்படின்னா அந்த 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 நம்ம நம்மளுடைய வழிபாட்டுக்கு இருக்கூடிய அந்த தேவர்களுக்கே சில சமயம் என்னுடைய வைபவங்கள் முழுசாக அவங்களுக்கு தெரிவதில்லை அவர்களும் இந்த இந்த மாய சக்தியினால் அவங்க வந்து சில சமயம் மறைக்கப்படுவ மறைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு எதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்மக்கே தெரியும் இந்த பிரம்ம விமோகன இருக்கு பாத்தீங்களா இதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு லீலை ஓகே பிரம்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் நடந்த ஒரு லீலை ரைட் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை ரைட் இந்த பிரம்மா வந்து அதாவது பிரம்மாவுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி விருந்தாவனத்துல ஒரு சின்ன குல செல்வன் ஒருத்தவன் இருக்கான் அவன் சொல்லதான் வந்து எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் அவரை வந்து பூஜிக்கிறாங்க வந்து எத்தனை விதமான அசுரர்கள்லாம் எல்லாம் வந்து அழிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து பிரம்மாக்கு தெரியுது பிரம்மா வந்து பாக்குறாரு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து மேல இருந்து பாக்குறாரு அவரு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து அவங்களுடைய என்ன சொல்றது கோபி கோபர்களோட வந்து விளையாண்டுருக்காரு ஓகே எப்படி விளையாண்டுருக்காரு அப்படின்னா அதாவது அவங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாரும் கொண்டு வருவாங்க இல்லையா லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஒரு நம்ம மதுசூதனா ரொம்ப வந்து ஒரு மத்தியான பையன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா இது வந்து பாரு எனக்கு வந்து லட்டு கொடுத்தாங்க இந்த லட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லட்டு அவன் கட்டி சாப்பிட்டு இருப்பான் என் லட்டு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு அவர் வாயில தூக்கி இருந்த அப்படின்னு அவங்க அவர் கிருஷ்ணோட வாயில அவர் கிருஷ்ணாவும் வாயில் வந்து வாயிலுக்கு அவர் சாப்பிடுவாரு இதெல்லாம் பிரம்மா பார்த்துட்டு இருக்காரு என்னது இது நம்ம நாராயணாவா என்ன எச்சு எல்லாம் சாப்பிட்டு இருக்காரு இவரு இவரு எப்படி நம்ம நாராயணாவா ஆக முடியும் ஐயோ சம்திங் ராங் இது கிடையாது ஏன்னா அவருக்கு பிரம்மாவுக்கு தெரிஞ்ச நாராயணா வந்து வேற இல்லையா ஆஹ் இவரு இது இப்படி வந்து நம்மளுடைய நாராயணா அவரை நம்மளுடைய வழிபடி இது வந்து இவர் பாட்டீங்கன்னா விளையாண்டு இருக்காரு இப்படி இவர் எச்சில் இருந்தா சாப்பிடுறது அவங்க இருந்து இவருக்கு இவரு பிடிங்க சாப்பிடுறதும் அவன் மேல கால் போட்டு விளையாடுறதும் இது வந்து கண்டிப்பா இருக்காது இது ஏதோ வந்து இதுவா இதுவா வந்து பரம்பொருள் இதுவா வந்து கிருஷ்ணா இதுவா வந்து நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா இருக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் வந்து என்ன பண்ணுவாரு அவர் தான் சரி ஓகே இந்த ஓகே நீ வந்து இவ்வளவு பசங்க விளையாண்டுருக்காப்ஸ் விளையாண்டுருக்கு இவ்வளவு மாடுகள் இவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஒரு நிமிஷம் நான் மறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் வந்து திருடி போயிடுவாரு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்கள வந்து ஒரு குகைகளை வச்சு பூட்டி வச்சிருவார் பூட்டி வச்சிட்டு திரும்ப வந்து பாக்குறாரு வந்து பார்த்தா ஓகே இதெல்லாம் பகவான் வந்து இவரெல்லாம் பரமாத்மாவா இருக்காரு எல்லாரு இடத்துலயும் தான் இருக்காரு சோ அவர் பண்ண விஷயம் வந்து கிருஷ்ணாக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன அப்படின்னா ஓகே இந்த மாதிரி அவரு கொண்டு போய் ஒரு 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 ஆழ்நிலை உறக்கத்துல இவங்க எல்லாத்தையும் வச்சிடறாரு எல்லா கோபர்களையும் கன்றுகளையும் வச்சிடறாரு ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற ஒன்பது லட்சம் கண்ணு க இருக்கு எத்தனை லட்சக்கணக்கான கோபர்கள் இருக்காங்க எல்லா வாழும் இவர் மாறுறாரு உருமாறுறாரு இவரு ரைட் அவங்க எப்படி இருந்தாங்களோ மதுமங்கல் வந்து இப்படி அவன் மூக்கு இப்படி இருக்கும் கண் இப்படி இருக்கும் பட் ஆனா அந்த அங்க ஒர்ஜினா இருக்கிறது கிருஷ்ணா இது வந்து ஒரு இருக்கிறதுல வந்து உன்னதமான ஒரு லீலையினா இதுதான் லீலை ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற வந்து இது இதன் மூலயமா இவர் வந்து மாறினார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இவர் வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் எல்லாரையும் மாறி இவர் உருமாறி இவர் வந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்க வீட்டுல இருக்காரு ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற அனைத்து கோபி குபர்களும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் என்னுடைய மகனா பிறக்கணும் அங்க இருக்கிற அனைத்து பசுகளுமே கிருஷ்ணர் எனக்கு வந்து மகனா பிறக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் வேண்டுனாங்களாம் சோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த பிரம்மா உடைய மூலியமா இந்த லீலையை அவர் வந்து ஏற்படுத்தி அதனால அவர் சந்தோஷமா இருக்காரு அவரு அதனால வந்து பேரானந்தமா இருக்காரு கிருஷ்ணாவும் பேரானந்தமா இருக்காரு அத பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் வந்து அனைத்து கோபி கோபர்களுக்கும் வந்து என்ன ஒரு பாக்கியம் பாருங்க அந்த அந்த கோபிகளுக்கு எல்லாம் உம் அந்த அந்த அம்மாக்களுக்குலாம் அவங்க வந்து அவங்களுடைய தான் நினைச்சு அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பையனா இருக்கிறது கிருஷ்ணா ரைட் சோ அதனால அவங்களுடைய அவங்களுடைய உள்ள இருக்கிற அந்த அந்தரங்கமான ஒரு ஒரு ஆசையும் நிறைவேற்றிட்டாரு அவங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு நேரடியா சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி ஒரு ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அவன் பிரம்மா வந்து பாக்குறாப்புல திரும்ப வந்து அது நார்மலா இருக்குது யாருமே தேரல அவர் வந்து ஒளிச்சு வச்ச ஆளுங்கள்லாம் யாருமே தேடலை ஏன்னா இவர் அந்த திருமான் இல்லாம அப்ப வந்து கிருஷ்ணருக்கு வந்து அப்ப வந்து பிரம்மாவுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து இது இது வந்து எல்லாருக்கும் அவர் பார்க்கும்போது எல்லாருமே நான்கு சக்கரமா நான்கு கைகளை புஜங்களை சங்கு சக்கர கதாபாத்மா வந்து அவருக்கு வந்து பிரம்மாவுக்கு வந்து தெரிவாங்க அப்பதான் அவருக்கு புரிஞ்சு ஐயோயோ இதுதான் நம்ம ஒரிஜினல் நாராயணா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாருங்க பிரம்மா வந்து காலைல விழுது ரைட் சோ இந்த மாதிரி என்ன தத்தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ணா வந்து அவருடைய காட்சி கொடுக்குறாரு பாருங்க எல்லாருமே அவர்தான் தான் சொல்லிட்டு ஒரு காட்சி கொடுக்குறாரு சோ இது சோ சோ என்ன இந்த பிரம்மார்க பிரம்மர்கள் இருக்கிறதுல வந்து என்ன சொல்றது டாப் மோஸ்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பிரம்மா தான் சோ அவரே வந்து ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதி வாங்கி போறாங்க என்னுடைய என்னை பத்தி என்ன பத்தி தெரியறது இல்ல இருக்கு சில சமயம் வைபவங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரிஷிகள் தேவர்கள் பெரிய தேவர்கள் அதே மாதிரி இந்த இந்திரன் நம்ம இதான் நம்ம போன வாரம் கூட சொன்ன நினைக்கிறேன் தாமோதர்ல இது கோவர்தர மலையை தூக்குனது அது வந்து எதுக்காக இந்திரனுடைய அகம்பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் சரி அதுக்கப்புறம் வந்து இந்திரன் வந்து பூஜிக்கிறான் வந்து கிருஷ்ணரை வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் உங்களை பத்தி தெரியாம போயிடுச்சு எனக்கு தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அவர் சுரபி மாதாவையும் சுரபி கோமாதாவையும் கூப்பிட்டு வந்து ஏன்னா வந்து கிருஷ்ண வந்து கோமாதான்னா பிடிக்கும் அதனால வந்து சுரபி கோமாதா வந்து என்ன சொல்றது சைட்ல கூப்பிட்டுட்டே வர்றாரு கிருஷ்ணா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக சோ இந்த மாதிரி சில சமயம் தேவர்கள் வந்து தேவர்களும் மகா மகா ரிஷிகளும் வந்து என்னை பத்தி அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லார் ஏன் அப்படின்னா சோ அவங்க அவங்க அந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கே தெரியாது ஸோ எந்த மாதிரி இப்போ அர்ஜுனா உனக்கும் வந்து சில என்னை பத்தி தெரியாம இருக்கலாம் சோ இதை படிக்கக்கூடிய நம்மளும் இந்த மனுஷன்மத்துல இருக்கிற நமக்கும் கலையுகத்துல இருக்கிற மக்களுக்கும் கண்டிப்பா அவரை பத்தியான விஷயங்கள் வந்து தெரியாது புரியாது அதனால வந்து நான் திரும்ப உன்கிட்ட சொல்றேன் என்னோட அறிவை பத்தி அப்படின்னு சொல்றாரு ரைட் சோ ஓகே இந்த இந்த பொருளுரை வந்து என்ன எழுதி இருக்காங்க அப்படின்னா ஓகே அதாவது இதான் இப்போ வந்து தெய்வி தேவர்கள் இவங்களாமே வந்து கிருஷ்ண பத்தி புரியாது சோ நம்மளை பத்தி என்னன்னா அதாவது சிறந்த நம்மளை பத்தியான சில ஸ்மால் பீப்பிள் நம்ம எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ எப்படிங்க அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது நம்மளா வந்து ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது ரைட் நம்மளா வந்து என்ன சொல்றது ஊகிக்க கூடாது கிருஷ்ணா கடவுள்னா எப்படி இருப்பார் கடவுள்னா அப்படி இருப்பார் கடவுளுக்கு வந்து இது இருக்கும் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணனும்னா சாஸ்திரங்களை படிச்சு படிச்சு வர்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது சரி ஓகே படிச்சா மட்டும் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னா இல்ல ஓகே எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் மேல முழுமையான பக்தி வச்சு அவர் மேல முழுமையான என்ன சொல்றது ஃபேத் ஸ்ரத்தா நம்பிக்கை வச்சு நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா அவருடைய கருணையினால நமக்கு தெரிய வரும் பிளஸ்ஸிங்ஸ் பை இஸ் இஸ் காஸ்ட்லெஸ் மெர்சி அவருடைய கருணையினால கருணைனால மட்டும்தான் நம்ம வந்து அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும் சோ நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம வந்து அவர்கிட்ட வேண்டணும் ஐயோ இது வந்து எனக்கு புரிய வை கிருஷ்ணா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆன்மீக குரு எனக்கு தேடி கொடு ஒரு எனக்கு வந்து என்ன நான் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு வந்து உதவி பண்ணு நம்ம வேண்டணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அதுக்கு வந்து வழி பண்ணுவாரு ஸோ எளிய வழி என்ன அப்படின்னா பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள அவரது வார்த்தைகளை படிப்பதன் மூலம் நாம் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் ஆனா அதே அந்த பரமாத்மா உள்ள இருக்கா பார்த்தீங்கன்னா அவரை வந்து முழுமையா நம்ம புரிந்து கொள்ள கிருஷ்ணரின் தயவு அருள் நிச்சயம் வேணும் அப்பதான் நமக்கு புரியும் இல்லனா வந்து எல்லாராலையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது அதுல வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே யாருக்கு அப்படின்னா யாருக்கு இந்த கருணை கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் த டிவோட்டிஸ் யாரெல்லாம் அவர்கிட்ட முழுமையா சரணடைகிறாங்களோ அந்த பக்தர்கள் மட்டுமே இந்த அருளை அடைகிறார்கள் ஓகேங்களா ஆஹ் இல்ல அப்படின்னா சில பேருக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிரம்மன் பத்தி தான் தெரியும் பிரம்மஜோதி அதுலயே அவங்க வந்து ஐக்கியமாயிடுவாங்க ரைட் இல்லைன்னா பரமாத்மாவா அவங்களுக்கு தெரியும் ஆனா அவர் முழு முதல் பகவானா எப்ப தெரியும் அப்படின்னா அவருக்கு வந்து பக்தி செஞ்சு அவர் நாமத்தை எடுத்து அவரை பத்தி கேட்டு அவருடைய சங்கத்துல சங்கத்துல கலந்துகிட்டு ஈடுபட்டு இருந்தால்தான் அவரை பத்தியான புரிதல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதா ரைட் சோ இதான் வந்து அந்த டென் பாயிண்ட் டூல வந்து பொருளோரிட வந்து எழுதியிருக்க ஓகே சோ அதுக்கப்புறம் என்னை பற்றியான விஷயங்கள் வந்து இன்னும் தேவதேவர்களுக்கு தெரியாது அப்படின்னு அவருடைய இம்பார்ட்டன்ஸு ரெஃபரன்ஸோட சொல்றாரு ஓகே என்ன அவரை பத்தி இன்னும் சொல்றாரு என்ன என்ன அவர் பத்தி என்ன டென் பாயிண்ட் த்ரீல அவர் சொல்றாரு ய யாராயினும் மாம் என்னை அஜம் பிறப்பற்ற அநாதிம் ஆதியற்ற ச மேலும் வேத்தி அறிகிறோ அறிகிறானோ லோக உலகங்களின் மகேஸ்வரம் பரம ஆளுநர் அசமூட குழப்பமடையாத அவன் மர்கேஷு மரணத்திற்கு உட்பட்டவர்களின் மத்தியில் சர்வ பாப்பை எல்லாவித பாவ விளைவுகளில் இருந்தும் விடுதலை பெறுகிறான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகாங்க நல்ல கவனமா கேளுங்குது எவன் ஒருவன் என்னை பெறப்பற்ற பெறப்பற்றவனாகவும் ஆரம்பம் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ அவன் மனிதர்களிடையே குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான் ஓ நம்ம வந்து இந்த இந்த பூலோகத்துல இந்த கலியோகத்துல வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவங்கள் தான் ரைட் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது பிரபுபாது வந்து அழகா சொல்வாரு இது வந்து என்டையர் என்டையர் பௌதீக உலகமே மெட்டீரியல் வேர்ல்டு தான் ரைட் பிரிசன் ஹவுஸ் தான் இது வந்து சிறைச்சாலை தான் என்ன அந்த சிறைச்சாலையில வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசனர்ஸ் இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளேயே போனோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசனர்ஸ் இருப்பாங்க செகண்ட் கிளாஸ் பிரிசனர்ஸ் இருப்பாங்க தேர்ட் கிளாஸ் பிரிசனர்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிசனர்னா என்ன அவர் ரூம்குள்ள ஒரு ஃபேன் ஓடும் டாய்லெட் உள்ளேயே உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து தட்டு தட்டுல சாப்பாடு வரும்

அத்தியாத்மிக் ஆதி பௌத்திக் ஆதி தெய்வீக்கு ஓகே நீ என்ன பெரிய கோடி சொன்னா அந்த வீட்டு இருந்தாலும் மழை போயிலடிச்ச உன் வீடு காலி ஆயிடும் சின்ன குடிசையா இருந்தாலும் அது போகும் ரைட் சோ இதுதான் டிஃபரன்ஸ் ரைட் அதே மாதிரி கொரோனா வந்து ஆதி பௌத்திகா என்னன்னா மற்ற உயிரினங்களிலிருந்து இருந்து வரக்கூடிய துன்பங்கள் ரைட் கொரோனா விட்டுச்ச கொரோனா பாத்துச்சா நீ கோர்பதி அப்படின்னு சொல்லி நான் வந்து வேணா விட்டுருச்சா யாரையும் விடல அது சரியா அதான் விஷயம் டிஃப்ரெண்ட் டைப் பீப்புள் வந்து விதவிதமான நம்ம வந்து சிறைச்சாலையினுடைய என்ன சொல்றது சிறைவாசிகள் தான் நம்ம நம்ம ரைட் இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும் நம்ம சில பேர் வந்து எல்லா சௌரியமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன்ல இருக்கும் சில பேர் வந்து செகண்ட் கிளாஸ்ல இருப்பாங்க அதாவது ரிச் ஃபேமிலி மீடியம் ஃபேமிலி லோ கிளாஸ் ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா அவரேஜ் இருக்கு அதே மாதிரிதான் வந்து டிஃபரென்ஸ் ஆனா எல்லாருமே சிறைவாசிகள் தான் அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சோ அவன் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண பாவம் புண்ணியம் அவனுடைய அது கால்குலேஷன் படி ஏற்ற மாதிரி அவனுக்கு கிடைக்கிது அப்படி சோ ரைட் இந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம் ஆனா எப்பங்க இதுல இருந்து நம்ம விடுதலை பெறறது அத மூலம் சொல்லுங்க சரிங்க பாப்ப சொல்றீங்க கதையா ஓகே நல்ல பையன் பாப்பத்துக்கு பாப்பதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா உண்மையான விமோச்சனம் என்ன அப்படின்னா அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த சர்ச்செல்லாம் போயிட்டு எல்லாம் கேட்பாங்க தெரியுமா அதாவது வாரம் ஃபுல்லாக அவன் பாவம் பண்ணுவானா சனிக்கிழமை போயிட்டு அவன் வந்து பாவம் மன்னிப்பு கேட்பான் அதுக்குமாதிரி திரும்ப அதே ஸ்டார்ட் பண்ணிடுவான் அடுத்த அடுத்த நாள்ல இருந்து இதுதான் அதே மாதிரிதான் இப்ப ஆனா வந்து உண்மையான பாவம் மன்னிப்பு என்ன உண்மையான பாவத்து உண்மையான விடுதலை எப்ப கிடைக்கும் அப்படின்னா இதுதான் எப்ப எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீ வந்து பகவானுடைய பாதங்களுக்கு பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது மூலியமாதான் உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படும் உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அந்த பகவானை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லா ரைட் ஸோ அதான் என்ன வந்து பிறப்பற்றவனாக அஜா அஜானா பிறப்பற்றவன் அனா அனாதி அனாதி பிறப்பு கிடையாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும் நிறைய தடவை என்ன அப்படின்னா இதே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு என்ன அப்படின்னா என்னங்க தான் வாசுதே தேவிக்கும் பிறந்தாரே இது முத கேள்வி அதுக்கப்புறம் நிறைய தடவை இந்த சாண்டிங் அப்ப எதுங்க கிருஷ்ணா மோல சொல்லணும் ராமா தானே ஃபர்ஸ்ட் வந்தாரு அதுக்கப்புறம் தானே கிருஷ்ணா வந்தாரு இதுதான் வந்து காமன் கொஸ்டின்ஸ் ஆர் காமன் டவுட்ஸ் ஆனா இந்த என்ன சொல்றது இந்த துவாபர யுகத்துல மட்டுமா அப்பதான் கிருஷ்ணா பிறந்தாரா அது முடி கிருஷ்ணா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கன்செப்ஷன் ஒரு ஒரு அசம்ஷன் நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா அதுதான் தப்பு அப்பனா என்ன நம்ம இன்னும் புருசு முழுசா நம்ம வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கல கிருஷ்ணருக்கு வந்து பிறப்பே கிடையாது அவர் தோன்றினாரு வாசுதேவர் அந்த தேவகிக்கு மகனாக தோன்றினாரு ஆனா தோன்ற உடனே அவருக்கு லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பருமா நீ வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து தவம் பண்ண நீ வந்து நான் வந்து மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ண அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது விஷ்ணுவா தான் அவருக்கு வந்து தோன்றினார் அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும் தான் அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அவங்களுடைய லெவலுக்கு நாராயண கிருஷ்ணன் சொன்னது தெரியாது ஆனா வந்து நீ நாராயணாவா தான் வரணும் நான் நாராயணாதான் வரணும்னு சொல்லி எனக்கு மகனா பறக்கணும்னு வேண்டினேன் ஆனா வந்து இன்னும் வந்து உனக்கு ஜாஸ்தியா கொடுக்கறதுக்காக நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் ஃபார்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து ஓகே கம்சா வந்து நீ நாலு கையா இருந்தா உனக்கு நாராயணா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மாறிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஹாப்பியா வந்து ரெண்டு கையில மாறிட்டார் கிருஷ்ணாவை மாறிட்டார் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் இருக்காரு அந்த வாசுதே தேவிக்கு மட்டும் அவர் பிறக்கலை அப்படிங்கிறதா ஸோ அதுதான் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு டவுட்டுமே இல்லாம ரைட் ராமா வந்தாரா கிருஷ்ணா வந்தாரா அப்படிலாம் நம்ம கேட்காம கிருஷ்ணாதான் ஆரிஜின் கிருஷ்ணா தான் அனைத்துக்குமே மூலம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பாயிண்ட் 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 ஒன் பர்சன்ட் கூட சந்தேகம் இல்லாம நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஏத்துக்கணும் ரைட்டா அதாவது அஜம் அவர் அவர் வந்து அஜம் அஜா அப்படிங்கறத வந்து ஏத்துக்கணும் ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து பிறப்பே கிடையாது இப்போ வந்து இப்போ அனைத்து லோகத்தையும் வந்து படைச்சர் வந்து பிரம்மா ரைட் பிரம்மாவை யாரு படைச்சாருன்னா விஷ்ணு படைச்சாரு விஷ்ணு யாரு படைச்சாரு அப்படின்னா கிருஷ்ணா படைச்சாரு அப்படின்னா ரைட் சோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா வந்து கிருஷ்ணாவை யாரு படைச்சாங்க என்னங்க எல்லாரையும் படைச்சாரு அவருக்கும் யாரும் படைக்கணும் இல்ல இல்ல அவருக்கு வந்து யாரும் படைக்கல அவருக்கு வந்து பிறப்பும் கிடையாது அஹ் அனாதி அவர் ஆதி அற்றவர் ஓகே ஆஹ் ஆதி அநாதி அதாவது ஆரம்பமும் கிடையாது அவருக்கு வந்து முடிவும் கிடையாது ரைட் இதுதான் இந்த மூ அதுக்கப்புறம் என்ன வே லோக மகேஸ்வரம் அனைத்து லோகத்திற்கும் அவர்தான் ஈஸ்வரர் அவர்தான் வந்து கண்ட்ரோலர் அவர் தான் வந்து பரம ஆளுநர் இந்த மூணு விஷயத்த எவன் ஒருவன் வந்து நன்றாக புரிஞ்சுக்கிட்டு அஹ் குழப்பம் இல்லாம வந்து ஏத்துக்கிறானோ அவ மட்டுமே எல்லா ஓகே இது மாதிரி புரிஞ்சுகிட்டா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா நாம அவர் மேல பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவோம் அந்த பக்தி செய்யற என்ன ஆகுன்னா உன்னுடைய பாவங்கள் குறையும் உனடைய அனைத்து இருந்தும் விடுதலை பெற குறையும் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே சரி ஓகே இப்போ சரி இன்னும் நமக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏத்துக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா அதுக்கு ஒரு சார்ட் போட்டு இருக்காங்க ஓகே என்ன சார்ட் அப்படின்னா இல்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இந்த கிருஷ்ணா தான் முழு முதற் கடவுள் அவர்கிட்ட இருந்து உருவானவருக்கு வந்து பலராமர் அவருடைய எக்ஸ்பான்ஷன் அவருடைய பலராமர் அந்த பலராமர் கிட்ட இருந்து வர்றது தான் சத்துருவியூகா அப்படின்னு சொல்றது அனிருத்தா வாசுதேவா சங்கர்ஷனா பிரத்யும்னா ரைட் இதுதான் ஃபர்ஸ்ட் கிட்ட இருந்து வரக்கூடியது அதுக்கப்புறம் இந்த சங்கர்ஷனால இருந்து நாராயணாவது ஓகேங்களா இந்த இருந்து திரும்பவும் ஒரு நாலு பேர் வராங்க இந்த சகண்ட் சத்ருவியூகான்னு சொல்றது என்ன அப்படின்னா திரும்ப மகா சங்கர்ஷனா அனிருத்த பிரத்யும்னா வாசுதேவான்னு வராங்க சரிங்களா இங்க இருக்கிற பாத்தீங்களா மகா சங்கர்ஷனா இந்த இரண்டாவதா வரக்கூடிய மகா சங்கர்ஷனால இருந்து வர வர்றவர் தான் காரணாதாஷாய் விஷ்ணு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஆக்சுவலா அந்த மூணு விஷ்ணு பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம நிறைய தடவை பேசிட்டோம் இந்த காரணாதாஷாய் விஷ்ணு கர்போதாட்சாய் விஷ்ணு ஷீரோதாட்சாய் விஷ்ணு இவங்க எல்லாமே உருவாகுறாங்க இந்த கர்ப்போதாஷாய் விஷ்ணு இருந்து வர்றவர் தான் பிரம்மா ஓகேங்களா இந்த பிரம்மால இருந்து வரக்கூடியதான் அனைத்து படைப்புகளுமே இங்க பிரம்மாவில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ஸ்லோகத்துல வரும் பிரம்மா அவரோட என்ன பண்ணார் அதுக்கப்புறம் வர்றவர்கள் தான் சிவன் ரைட் இந்த மாதிரிதான் இருக்கு ஓகே யாருங்க இந்த லக்ஷ்மி அவங்களோட ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய ரெண்டு எக்ஸ்பான்ஷன் டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் ஒண்ணு வந்து பலராமர் ஒண்ணு வந்து ஸ்ரீமதி ராதாராணி இந்த ஸ்ரீமதி ராதாராணில இருந்து அனைத்து லட்சுமிகளும் அனைத்து துர்கா மாதா காளி மாதா எல்லாமே அவங்க அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்றது விரிவாக்கங்கள் தான் இவங்க எல்லாமே இருக்காங்க சரி கிருஷ்ணர் வந்து இதே வந்து அவர் எப்படிங்க ஓகே அவதாரங்களா அவர் எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது நாலு தத்துவம் இருக்கு விஷ்ணு தத்துவம் சக்தி தத்துவம் சிவ தத்துவம் ஜீவ தத்துவம் ஓகேங்களா நம்மலாம் ஜீவம் எல்லாம் ஜீவர்கள் ஓகேங்களா இது வந்து தத்துவம் தத்துவ பேஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்பென்ஷன்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிருஷ்ணாசுடைய அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து விஷ்ணு தத்துவாஸ் வரும் ஓகேங்களா தான் சக்தி வரும் சிவ தத்துவம் ஜீவ தத்துவம் எல்லாமே வரும் சரி அவதாரங்களை வந்து நிறைய விதமான அவதாரங்கள் இருக்கு நம்ம வந்து இந்த தசா அவதாரம் மட்டும்தான் அவதாரம் நினைச்சிட்டு இருக்கோம் ஓகே அது வந்து ஒருத்தர் அவர் ஒரு பேர் மறந்துட்டேன் ஒரு ஒரு பெரிய ஆச்சாரியர் வந்து அந்த தசா அவதார ஸ்தோத்திரம் பாடினார் அவர் ஸோ அதனால அந்த தசா அவதாரம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆனா அது மட்டுமே கிடையாது பேர் மறந்துட்டேன் ஓகே தசா அவதாரம் வந்து பாடினவர் யாருன்னு சொல்லுவார் ஓகே அதனால அந்த தசா அவதாரங்கள் வந்து என்ன சொல்றது அதை பத்தி நிறைய அவர் வந்து பாடி பெருமைப்படுத்தினவல்ல அது வந்து நமக்கு அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அது வந்து மீதி ஆனா அது மட்டும் இல்ல இப்ப வந்து இந்த கடல்ல அலைகள் வரும் பாத்தீங்களா அது மாதிரி அவ்வளவு அவதாரங்கள்லாம் கிருஷ்ணாக்கு சரியா சோ புருஷ அவதாரங்கள் லீலா அவதாரங்கள் ஓகேங்களா குண அவதாரங்கள் ஓகே புருஷ லீல அவதாரங்கள்லாம் இந்த மச்ச அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் மாமன் அவதாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லீலை இந்த ஒரு லீலை பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் இப்ப வராகனா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை இருந்தது அவர் போயிட்டாரு வராக அவதாரம் மச்ச அவதாரம் நரசிம்மனா வந்தாரு அவர் போயிட்டாரு அவதாரங்கள் குண குணா அதாவது படைத்தல் அழித்தல் காத்தல் இருக்கு பாத்தீங்களா சோ அது என்ன அவதாரம்னா பிரம்மா விஷ்ணு சிவா அப்படின்னு சொல்லிட்டு யுகம் யுகத்துக்கு ஒரு அவதாரம் கிரேத்த யுகத்துக்கு ஒரு அவதாரம் துவபர யுகத்துக்கு கலி யுகத்துக்கு அதே மாதிரி சத்தியாவேஷ அவதாரங்கள் அப்படின்னா சில பேரு சில ஜீவாத்மாக்கள் சில பேரை வந்து அவங்களுக்கு வந்து ஆஹ் என்ன சொல் பயங்கரமான ஒரு ஒரு சக்தியை கொடுப்பாரு அவங்களுக்கு படைக்கிறதுக்கான ஒரு சக்தியை கொடுப்பாரு சோ அந்த மாதிரி இந்த சனத்குமார் அவர்கள் கபிலர் நாரதர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சத்திய வேஷ அவதாரங்கள் அவங்கத வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய கொடுத்து அவங்க அவங்கள சோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட இருந்து விரிவாக்கர் அவருடைய விரிவாக்கங்கள் தான் விதவிதமா விரிவா விரிவாக்கம் செஞ்சு அவர் வந்து இருக்காரு சோ எதுக்காக இந்த ஸ்லோகம் போட்டோம் அப்படின்னா அவர்தான் மூலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்க வந்து இந்த சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரம்மா தான் பிரம்மா பரச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேல போயிட்டு இந்த விஷ்ணு மூணு பத்தி விஷ்ணு தெரியும் ஆனா அதுக்கு மேல என்ன இருக்காங்க அப்படிங்கறத இங்க வந்து அது வந்து நீங்க நம்ம பாகவதம் படிக்கும் போதுதான் அதுக்கு மேல இருக்கிற விஷயம் நமக்கு தெரியும் அப்படிங்கறது சார் இதுதான் வந்து மூணாவது ஸ்லோகத்துல அவர் பத்தி மூணு விஷயம் அவர் வந்து பிறப்பற்றவர் இந்த கிருஷ்ணாக்கு மேல ஒண்ணு கிடையாது இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வந்தாரு அங்க இருந்தாங்க வந்தா சொல்றோம் ஆனா கிருஷ்ணாக்கு வந்து யார்ட்டா வந்தாங்கன்னா அவர் சொல்லவும்ல ஆனா அந்த மாதிரி யாரும் இல்லை தான் இவர் வந்து இவருக்கு வந்து பிறப்பற்றவர் இவருக்கு வந்து அனாதி ஆதி அனாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் எப்பயுமே இருக்காரு அவரு இது இதுல வந்து நம்ம வந்து சாலிடா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வி ஆர் ஃபைன் ரைட் அதுக்கப்புறம் அந்த பொருளில இன்னொரு முக்கியமான விஷயம் எழுதிக்காரு பிரது வந்து அதாவது இந்த கலியுகத்துல இந்த பௌதீக உலகத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு கரங்கானவை அமங்கலமா ஆஹ் அமங்கலமானவை ஆஸ்பீஷியஸ் கிருஷ்ண பக்தியில ஈடுபடக்கூடிய அனைத்து செயல்களும் மங்களகரகமானவை அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் பக்தி இல்லாத செயல்கள் வந்து அந்த அளவுக்கு ஆஸ்பீஷியஸ் கிடையாது அமங்கலமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அஹ் ஏன்னா இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவும் கிடையாது ஜட இயற்கை முழுவதும் அமங்கலமானவையே என்பதால் அனைத்தும் அமங்கலமானதுதான் சிலவற்றை மங்களமானவராக கருவது கருதுவது நமது கற்பனையே உண்மையான மங்களம் உண்மையான ஆஸ்பீஷஸ் என்ன அப்படின்னா பூரண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும் அவ்வளவுதாங்க இதுதான் பிரபாதர் வந்து ரெண்டே வேடல எழுதியிருக்காரு அதாவது பூரண பக்தி தூயபக்தி இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது சேவை மனப்பான்மையுடன் சேவை ரைட் இப்ப பக்தர்கள் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு சேவைக்காக பகவானுக்கு சேவையா அவங்க செய்யணும் ஓகே நான் பெருமை அடையணும் நான் வந்து ஆகணும் எனக்கு காசு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து செய்யக்கூடாது அதுதான் அதுதான் சேவை மனப்பான்மை பூரண பக்தியுடனும் சேவை மனப்பாடனும் செய்யக்கூடிய செயல்கள் கிருஷ்ண உணர்வில் செய்யக்கூடிய செயல்கள் வந்து மங்களகரமானமாக இருக்கும் அது வந்து புருஷருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயற்பட வேண்டும் ஓகே இந்த வழிகாட்டுதல் யார் கொடுப்பாங்க அப்படின்னா பாகவதம் பகவத்கீதை ஆன்மீக குரு இதை இதை படிச்சிருக்கிற படித்து அதபடி அதபடி வாழற ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலும் பகவானின் நேரடி வழிகாட்டுதல் ஆகும் சோ இதன் மூலியமா செய்யக்கூடிய செயல்கள் தான் மங்களகரமான செயல்கள் மீதி அனைத்தும் அமங்கலமான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுர் வந்து பொருள்கள்ல எழுதியிருக்காரு சோ ஓகே இப்ப வந்து அவருடைய வைபவங்கள் வந்து சில பேருக்கு எல்லாம் தெரியாது சில பேர் எல்லாம் சொல்றாரு அதே மாதிரி நான் வந்து மூணு விஷயம் அனைத்து லோகங்களுக்கும் அதிபதி நான் வந்து எனக்கு பிறப்பு கிடையாது கிடையாது அனைத்துக்குமே மூலம் நான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நான் வந்து படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர் என்னென்ன அப்படின்னா ஃபோர் அண்ட் ஃபைவ்யம் சுகம் துக்கம் பயம் ஏவச்ச. ோம் புத்தி, நியானம் ஐயம் இருந்து விடுதலை மன்னித்தல் வாய்மை மனநடக்கம் மன அடக்கம் சுகம் துக்கம் அச்சம் அச்சமின்மை அகிம்சை சமத்துவம் திருப்தி தவம் தானம் புகழ் மற்றும் இயழ்ச்சி என உயிர் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவை அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு இது எல்லாத்துக்குமே இருக்குல்ல நம்ம எல்லாருக்கும் இந்த எல்லா அனைத்து குணங்களும் இருக்கு இல்லையா நமக்கு புத்தி இருக்கு நமக்கு சில சமயம் ஞானம் இருக்கும் சில சமயம் சந்தேகம் வரும் நமக்கு வந்து சில சமயம் மயக்கத்துல இருப்போம் நம்ம மன்னிப்போம் இந்த இதெல்லாமே வந்து குணங்கள் இல்லையா இவனுக்கு நிறைய மன்னிக்கும் குணம் இருக்குங்க இவனுக்கு மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா சில பேர் பாத்தீங்கன்னா வாய்மை இவங்க வந்து ரொம்ப உண்மையா பேசுவோம் உண்மை சத்தியத்தை சத்தியப்படி வாழ்வாங்க சில பேரு சத்தியம் இல்லாம இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வாய்மை சில மகிழ்ச்சி சுகம் துக்கம் பிறப்பு இறப்பு அச்சம் அச்சமின்மை இந்த அனைத்து குணங்களுமே நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு கிருஷ்ணா சோ இது ஒண்ணு ஒன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு பத்து புள்ளி நாலு அஞ்சுல வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப விளக்கமா தெளிவாக எழுதியிருக்காரு எ சுக்கமா சிம்பிளா சொல்ல முடியுமோ நான் சொல்றேன் ஒன்னொன்னு அதாவது புத்தி ஞானம் இது ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னங்க வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதான் புத்தின்னா அறிவு ஞானம்னாலும் தான் ஓகே சோ என்ன அப்படின்னா இந்த புத்தி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது என்ன நல்லவையோ தீவையோ அத வந்து பிரிச்சு பாக்குறது என்பது அதை வந்து க அதை வந்து தப்பா கரெக்டான கண்ணோட்டத்தோட ஆராயிறது வந்து புத்தி அதாவது இந்த பௌதீக விஷயங்களை பத்தியான அறிவு இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே புத்தில வருது இப்போ வந்து சயின்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிசிக்ஸு அஹ் அஸ்ட்ரானமி இது எல்லாமே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இது எல்லாமே வந்து புத்தில வருது ஆனா ஞானம்னுங்கிற என்ன அப்படின்னா நான் வந்து இந்த உடல் அல்ல நான் வந்து ஆத்மா அப்படின்னு பிரிச்சு நம்ம தெரிஞ்சிடணும்னா அதுதான் ஞானம் அப்படிங்கிறது ரைட் சோ இது இதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஓகே ஞானம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு அறிவு தான் ஆனா வந்து அது ஜடம் கிடையாது நான் வந்து ஆன்மா அப்படிங்கிற வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஞானம் இப்ப எல்லா பல்கலை பல்கலைக்கழகங்கள்ல வந்து கிடைக்கிறது எல்லாமே புத்தி தான் அது வந்து அறிவு அது வந்து இந்த பௌதீக பௌதீகம் சம்பந்தப்பட்டது இந்த பௌதீக உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறது அதுவும் கண்டிப்பா நமக்கு தேவைதான் அதுவும் நம்ம வந்து வந்து கத்துக்கணும் ரைட் அதை விட முக்கியமானது இந்த பல்கலைக்கழகத்துல இருந்து கிடைக்காத ஒரு 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 ஞானம் ஒரு ஒரு அறிவு என்ன அப்படின்னா இருந்தும் வேத இலக்கியங்கள் படிக்கிறதுல இருந்தும் நமக்கு தெரிஞ்ச கூடியது இது வந்து சாதாரண அறிவு கிடையாது ரைட் இந்த ஞானம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஜடத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாடை அறிவது இந்த ஞானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து அஹ் ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதல்ல சாஸ்திரங்களை படிக்கிறது பகவத்கீதா படிக்கிறது பாகவதம் படிக்கும்போது மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும் நம்ம இரண்டாவது அத்தியாயம் படிக்கும் போதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து இந்த ஆத்மா இல்ல நம்ம வந்து ஆஹ் சரி நம்ம இந்த உடல் இல்ல நம்ம இந்த ஆத்மாங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நமக்கு தெரியும் ஆக்சுவலா இப்ப வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் போடுவோம் எல்லாம் ரெஸ்ட் இன் பீஸ் ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்ப நமக்கு தெரியும் ஓகே அந்த மட்டும் தான் நமக்கு தெரியும் இங்க கிடைக்கிறது வந்து வெறும் உடல் தான் ஆனா ஆத்மா எங்கேயோ போயிடுச்சு ஆனா அடுத்த நாள் மறந்து போயிடுவோம் இந்த ஞானம் வந்து எப்பயுமே இருக்கணும் ஓகே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து அவர் அவர் வந்து இந்த இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் இந்த இந்த உடலை வேணாம் இதுக்கு மேல இந்த உடல்ல இருக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து அந்த ஆத்மா வந்து முடிவு பண்ணிடுச்சு அதனால அது போயிட்டாரு சோ அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு இறப்பு இந்த இந்த என்ன சொல்றது அந்த பாடிக்கு நெற்படக்கூடிய ஒரு ஒரு துயரம் ஆனா அவரு வந்து இறக்கல ஆத்மாக்கள் வந்து எப்பயுமே வந்து இறக்கலை அவங்க வந்து அவங்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஓகே அவங்க கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு கிருஷ்ணன் போய் செய்வாங்க இல்ல வேற ஏதாவது தெய்வ தேவர்களை வழிபடுறாங்க அங்க போய் அவங்களுக்கு சேவை செய்வாங்க இல்லையா திரும்பவும் மனித உடலா நம்ம நல்ல செய்ய நல்ல காரியங்கள் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா திரும்ப மனித உடல் கிடைக்கும் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது பூச்சி பள்ளி பூரா ஆஹ் ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 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 உடலை கிடைச்சி அந்த ஆன்மாக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுதான் ரைட் இது இதுதான் ஞானம் அப்படிங்கிறது ரைட் இதுதான் ஞானம் சரி ஐயம் அசமோக அப்படின்னா என்ன அப்படின்னா இது என்னங்க ஐயம் அப்படின்னா இது வந்து ஒரு விதமான சில சமயம் எல்லாத்தையும் வந்து கண்மூடித்தனமா நம்ம வந்து ஏத்துக்கோம் சில விஷயத்துல ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு மயக்கத்துல இருப்போம் நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு சினிமா பார்த்தோம் அப்படின்னா அதே பத்தி ஒரு சிந்தனையா நம்ம ஓடிட்டு ஒரு பாட்டு கேட்டோம் அது இப்போ ஒரு பாலைவனத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ரோட்டில் போது பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ரைட் ஆனா வந்து நிஜமாவே தண்ணி இருக்காது மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இந்த நீர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீர் இருக்காது ரைட் இதெல்லாம் எப்படி ஏன் வருது அப்படின்னா வந்து ஒரு மயக்கத்துல இருக்கிறவரில் அது மாதிரி அப்படி தெரியும் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து தெரியும் ஆனா எப்போங்க இதெல்லாம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஆன்மீக அறிவு இருந்தது அப்படின்னா இந்த மயக்கத்துல இருந்து அவன் விடுதலை பெறலாம் ஓகே ஒரு ஐயத்திலிருந்து அவர் விடுதலை பெறலாம் அதனால வந்து எப்பயுமே எதையுமே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள கூடாது அனைத்தையும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க அதாவது ஷம சம அப்படின்னா சகிப்பு தன்மை அதாவது மன்னிக்கும் தன்மை அப்படிங்கிறது இந்த குணமும் நம்ம கிட்ட எல்லார்கிட்டும் இருக்கு ரைட் ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிகிரி லெசில் இருக்கு ஒருத்த வந்து சில பேர் வந்து ஓகே இப்ப ஏதாவது ஒருத்தன் நம்மளை திட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில பேரு கண்டுக்க மாட்டாங்க ஓகே அவன் திட்டா திட்டு போறான் ஓகே என்னது வந்து பார்த்து நாய் குறைச்சா அது என்ன மாற போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போயிட்டே இருப்பாங்க ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒருத்தன் வந்து ஓகே என்ன பார்த்தா ஒருத்தவங்க அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா தேங்க்யூ சொல்லி போலாம் அப்படி கூட போகலாம் இல்ல ஏன்னா எனக்கு வந்து அறிவு சொல்லிட்டியா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா என்னுடைய என்னுடைய ஃபேமிலி தெரியுமா நான் என்ன நாங்க டிகிரி தெரியுமா என்னுடைய குளம் தெரியுமா கோத்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது அனைத்து குடும்பங்களையும் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மன்னிக்கிற தன்மை இல்லாம போகுது ஐயோ என்ன வந்து என் புருஷன் இப்படி சொல்லிட்டான் என் இப்படி சொல்லிட்டா என் மாமியார் இப்படி சொல்லிட்டா என் மாமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு உசுறு போற வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவளுக்கு இந்த சகிப்பு தன்மை இல்ல அந்த மன்னிக்க கூடிய தன்மை இல்ல இந்த ஷமா அது இல்ல அப்படிங்கிறது இது வந்து நம்ம கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் மன்னிக்கிற தன்மை அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை வரும் ஏதாவது எதுக்காக சொல்றா இந்த அனைத்து குணங்களுமே இருக்கு இப்ப ஏன் மேல பக்தி இருந்து செயல்களை செய்யும் போது இதெல்லாம் ரொம்ப வெளிப்பாடு வெளிப்படும் எல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா அப்படின்னு சொல்றது சோ இந்த மன்னித்தல் ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம எல்லாமே ட்ரை பண்ணணும் மன்னிச்சு மன்னிச்சு போடு அதாவது தப்பு செய்யறவ மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் திரும்ப அடிக்கடி நான் சொல்லுவேன் அது ரைட் அது மாதிரி நம்ம பெரிய மனுஷனா இருந்துட்டு போவோம் தப்பு பண்ற மனுஷனா இருந்துட்டு போவேன் நீங்க மன்னிச்சீங்கன்னா நீங்க பெரிய மனுஷன் ஓகே அந்த மாதிரி செய்வோம் நம்ம சம சகிப்புத்தன்மை மன்னிக்கும் தன்மை ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா ஓகே அடுத்தது வாய்மை வாய்மைனா என்ன உண்மை பேசுறது ஓகே இது உண்மை பேசுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மை பேசுறது ஓகே இதை வந்து எந்த அளவுக்கு அதாவது உண்மையை பேசணும் ஆனா வந்து அந்த அந்த உண்மையை பேசும்போது அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டப்படாம பேசணுமா ஓகேங்களா சுகர் கோட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நீ உண்மை பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்றது கிடையாது ரைட் ஓகே ஃபைன் இது 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 தப்பு இது உண்மை இது திருடன் ஓகே அவன் திருடன் அப்படின்னா திருடன் வந்து திருடன் நம்ம சொல்லணும் ரைட் ஆனா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாய்மை இருக்கணும் நம்மளுடைய சொற்கள் இருக்கணும் அதை வந்து அவனை அவனை மாற்றக்கூடியதா இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்றது ரைட் இது வந்து வாய்மை ஆக்சுவலா அது ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல பேசலாம் ஒவ்வொரு குணத்தை பத்தியும் நமக்கு இருக்கிற எல்லா இந்த குணத்தை பத்தியும் அடுத்து வந்து புலநடக்கம் சென்ஸ் கண்ட்ரோல் சென்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது இந்த புலநடக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே நாக்கு நாக்குங்கிறது ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த சென்சரி யாருன்னு இல்லையா ஒன் ஆஃப் த புலன் இல்லையா இந்த நாக்கை வந்து அடக்கலை அப்படின்னா நாக்கையே வெட்டி வெட்டுற அளவுக்கு பிரச்சனை ஆயிடும் ஆமா நீ ஒருத்தரை பத்தி நான் கண்டதை நம்ம பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க அவன் ரொம்ப வந்து ஆஹ் இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய அரசியல்வாதியை வந்து நீங்க வந்து கண்டபடி பேசினீங்க அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஆஹ் என்ன சொல்றது பவரை வச்சு உங்க நாக்கை வெட்டிடுவாங்க ரைட் இது நடக்குது இல்லையா நம்ம ஊர்லயும் நடக்குது இது ரைட் சோ என்ன முக்கியம் அப்படின்னா புலன் அடக்கம் நமக்கு இருக்கிற அனைத்து புலன்களை வந்து ஒண்ணு நம்ம அடக்கணும் இல்லைன்னா அதை வந்து தெய்வ வழிபாடுல ஈடுபடுத்தணும் ஓகே அது வந்து ஈஸியா அணங்காது ஆக்சுவலா இந்த நாக்கு ஓகே அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நாக்கு பத்தி நான் சொல்றேன் ஒரு ஒரே ஒரே ஒரு சென்ஸ் மட்டும் சொல்றேன் நாக்கு வந்து பேசும் இந்த பேசுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் இல்லையா இல்ல அப்படின்னா இல்லைன்னா நாக்கு என்ன பண்ணும் நிறைய சாப்பிடும் ஸ்வீட் ஸ்வீட்டா சாப்பிடுவோம் அதனால அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த உடம்புதான் வீணா போகும் இப்போ ஆக்சுவலா உடம்புக்குன்னு வந்து இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு

ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் யார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஒரு லிக்விட் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க அதே மாதிரி நீ வந்து என்ன சொல்றது அது ஃபுல்லா ஸ்டமக் ஆகாமே அது மாதிரி வாங்க அவங்க சாப்பாடு ஏன்னா அதுல அப்பதான் அந்த காத்து இருக்கும் அதை வந்து தண்ணி போடுறதுக்கு இருக்கும் ஃபுல்லு உடம்பு சாப்பிடக்கூடாது இது இது வந்து எல்லாமே வந்து பொருள் நடக்கத்துல வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஓகேங்களா சோ இது வந்து நான் ஒரு நாக்கு பற்றி நான் சொன்னது இது பத்தி கண்ணு பத்தி பேசலாம் மூக்கு பத்தி பேசலாம் வாய் பத்தி பேசலாம் கை கால பத்தி பேசலாம் ஒவ்வொன்றத்துக்கும் இருக்கும் ஆனா இதே நாக்கு வந்து நம்ம எப்ப கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா ரைட் இப்ப என்ன இந்த நாக்கை வந்து என்கேஜ் பண்ணணும் ரைட் இந்த நாக்கை வந்து என்கேஜ் பண்ணணும் ஒன்னு ரெண்டு விஷயத்துல என்கேஜ் பண்ணலாம் ஒண்ணு வந்து நான் பேசினேன் அப்படின்னா ஒண்டி பகவானுடைய நாமத்தை எடுப்பேன் மூணு த்ரீ ஃபில்டர்ஸ் போடுவாங்க ரைட் ஒன்னு வந்து பகவான நாமத்தை எடுப்பேன் இல்லைன்னா நான் பேசக்கூடிய சொற்கள் சில பேர் அடுத்தவங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கணும் இல்ல எனக்கு நன்மை கொடுக்கணும் இல்லைன்னா சுத்தி இருக்கிற ஜீவராசிகளுக்கு நன்மை கொடுக்கணும் இது மட்டும் தான் நான் பேசுவேன் இந்த மூணு நடக்கலன்னா நான் அதை பத்தி நான் அந்த விஷயத்த பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்தோம் இல்ல பகவானுக்கு அடைச்ச பிரசாதம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது சோ ஒரு சிம்பிள் ஒரு ஒரு நாவடக்கம் வந்து எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியில இருக்கிறவன் இதை மட்டும்தான் செஞ்சான் அப்படின்னா அவன் அவனுடைய புலனடக்கம் நடக்கும் அப்படிங்கறது விஷயம்தான் ரைட் மன அடக்கம் சொல்லவே தேவையில்ல இந்த மைண்டு ஓகேங்களா அந்த மைண்டு எப்படி வந்து பறக்கும் அது அர்ஜுனாவே சொல்றாப்புல நான் வந்து எதை வேணா நான் வந்து அடக்கிடுவேன் ஆனா என்ன மனதை அடக்க முடியல மனது வந்து அப்படி ஃபாஸ்டா போகுது அப்படி வந்து என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்வாரு அர்ஜுனாவே சோ ஸோ நமக்கெல்லாம் என்ன எந்த மாத்தம் வருது சோ நம்மளும் வந்து இந்த மனத்தை அடக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்கள் ஈடுபடும் போதுதான் சுகம் துக்கம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு இந்த அச்சம் அச்சமின்மை எப்ப இந்த அச்சம் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஐயோ எதிர்காலம் என்ன நடக்கும் நம்ம பகவான் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற அப்படிங்கிற நமக்கு பகவான் மேல சந்தேகம் வந்து என்னன்னா அச்சமே வருது ரைட் அவர் மேல நம்ம முழுசா நம்பிக்கை வச்சிருக்கும் போது என்ன ஆனா அந்த அச்சமன்மைதான் என்னங்க பிரச்சனை ஒன்னுமே பிரச்சனை என்னங்க பகவான் பாத்து பாருங்க இது வரைக்கும் என்ன பாத்துக்கலையா இதுக்கு மேல பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்களாம் ரைட் அக அகிம்சை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் ஓகேங்களா அது அகிம்சை வந்து அடுத்த உயிரினங்களை கொள்றது மட்டும் கொள்ளாதது மட்டும் அகிம்சை கிடையாது அப்ப நான் சொன்னது மாதிரி இப்ப நம்ம வயித்துக்கு தேவையில்லாத நிறைய கொடுத்தோம்னாலே அது நம்ம அதுக்கு இப்ப வயித்துக்கு பண்ற இம்சை தான் சரியா அது அதனால அதுக்கு தேவையானது மட்டும்தான் கொடுக்கறது மட்டும்தான் அகிம் அதுவும் அகிம்சை தான் சோ அதாவது அப்புறம் ஒருத்தனை போய் நான் வந்து ஒரு கத்தியால குத்துனாதான் அவனை வந்து கொள்றேன்னு கிடையாது அவனை வார்த்தையினாலும் அவனை கொல்லலாம் ஓகே சோ உன்னுடைய 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 சொற்கள்னாலும் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ்னாலும் நீ வந்து இம்சை பண்ணாம இருக்கிறதா அகிம்சை ரைட் உங்களுக்கு தானே நீங்க இம்சை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அடுத்து அடுத்தவங்களுக்கு இம்சை பண்ணாதீங்க இது ரெண்டும் தான் இது அகிம்சை அப்படின்னு சொல்றது சமத்துவம் அனைத்தும் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது சமத்துவம் திருப்தி நமக்கு இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும் அதுதான் திருப்தி அடையலன்னா தான் பிரச்சனை வருது ஏன் அது நம்ம எப்ப திருப்தி அடைய மாட்டோம் அப்படின்னா அடுத்தவனுக்கு நம்ம வீட விட ஒரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டினானா நமக்கு வந்து நம்மளுடைய திருப்தி போயிடும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவம் பத்தி நம்மளுடைய சொன்னேன் நான் ஆஹ் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறதுதான் தவம் அது வந்து உண்மையான தவம் அப்படின்னு சொல்லிட்டு தானம் தானம் கொடுக்கறது ரைட் அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிரகஸ்தால இருக்கிறவங்க தானம் கொடுக்கணும் மற்ற பிரம்மச்சாரியர்கள் சூதர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும் தானம் நம்மளுடைய அதாவது கிருஷ்ண தேவைக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து தானமா கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் புகழ் மற்றும் மகிழ்ச்சி ஓகேங்களா அஹ் அதாவது புகழுக்காக அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒண்ணு வந்து சரி இந்த பௌதிக உலகத்தில் நிறைய பேர் புகழ புகழ் வாங்கலாம் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு ஷார்ட் டேம் தான் அதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு முப்பது நாற்பது வருஷம் பெரிய ஒரு ஒரு நடிகை இருந்தான்னு வச்சுக்கவே இப்போ என்ன இப்போ அதே ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களான்னா கிடையாது அவங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பார்க்கறதே பெரிய விஷயம் எல்லாம் ஓடுவாங்க அவங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய புகழ் வந்து ரொம்ப தற்காலிகமானதா இருக்கும் இவ் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து என்ன சொல்றோம் பிரகலாதரை பத்தி பேசிட்டு இருக்கோம் எத்தனை அது சத்திய யுகத்துல நடந்த விஷயங்களை பத்தி நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம் வியாச பத்தி பேசுறோம் நாரதமொழி பத்தி பேசுறோம் இவர்கள்லாம் வந்து இவர்கள் ஏன்னா பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவங்க ஆச்சாரியர்கள் ராமானுஜாச்சாரிய பத்தி பேசுறோம் மதுராச்சாரியை பத்தி பேசுறோம் ஸோ இவர்கள்லாம் வந்து இவர்கள் அடைந்த புகழ்கள் புகழ் அப்படின்னா என்ன அவருடைய அஹ் அதனுடைய நிலை அப்படின்னா அவங்களுடைய பக்தி அவங்க அவங்க செஞ்ச இறை பக்தி அவங்க செஞ்ச தவங்கள் அவங்க செஞ்ச இறை தொண்டு இதுதான் வந்து

என்ன இந்திரா வந்து மயக்கத்துல இருந்தான் பிரம்மா வந்து மயக்கத்துல இருந்தான் கிருஷ்ணா பத்தி மயக்கம் அப்படிங்கிறது தப்பு பண்ணிட்டான் சோ இந்த பல்வேறு விதமான மனிதர்களிடமும் இத்தகு குணங்கள் உள்ளன கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய விரும்புபவனுக்கு இத்தகு குணங்கள் அனைத்தையும் கிருஷ்ணரை கொடுக்கின்றார் இருப்பினும் அக்குணங்களை அவன் உள்ளிருந்து வளர்க்க வேண்டும் பரம புருஷரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் பரமபுருஷரின் ஏற்பாட்டின் எல்லா நற்குணங்களையும் வளர்த்துக் கொள்கிறான் ஓகேங்களா இது இருக்கக்கூடிய அனைத்து குணங்களையும் நல்ல விஷயங்கள் நற்குணங்களை வந்து பகவான் கிருஷ்ணருடைய ஆசையினால கருணை கருணையினால மட்டும்தான் நம்ம வந்து வளர்த்துக்க முடியும் ஆன்மீக குருணி வழிகாட்டுதலின் மேல நம்ம வந்து வளர்த்துக்க முடியும் ஆனா என்ன அனைத்து குணங்களையும் பறச்சவரு அவர்தான் கிருஷ்ணாதான் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் இதுல வந்து ஓகே எதுக்காக சொல்ற எதுக்காக நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன் அப்படின்னா ஓகேங்க எனக்கு மன்னிக்கிற குணம் இல்லைங்க அவ்வளவா அப்படின்னா எப்ப எப்ப வந்து அந்த மன்னிக்கிற குணம் வரும் அப்படின்னா நீ கிருஷ்ண பக்தியில் ஈடுபடும் போதுதான் ஜஸ்ட் லைக் தட் உனக்கு வராது அந்த மன்னிக்கிற குணம் சகிப்புத்தன்மை வராது ஓகேங்களா சோ ஏன்னா இந்த குணத்தை படைச்சது தானே சோ அவர்கிட்ட நம்ம பக்தி செய்யும் போது அவருடைய கருணையினால நமக்கு இன்னும் நிறைய சகிப்புத்தன்மை வரும் நிறைய மன்னிக்கக்கூடிய தன்மை வரும் இதுதான் பாயிண்ட் ஓகேங்களா இந்த குணங்களை பறைச்சவர் கிருஷ்ணா சோ அந்த கிருஷ்ணரனுடைய பக்தி நீ ஈடுபடும் போது இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு வந்து நமக்கு வந்து ஏற்படும் ஓகேங்களா அது நம்மள வந்து வழிகாட்டும் நம்மள வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும் இல்லைன்னா இதே குணங்கள்ல வந்து பாவத்தை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறது இங்க வந்து முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்

அவர்களுக்கு முந்தைய நான்கு ரிஷிகளும் ஓகேங்களா மனித சமுதாய மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே இதுவும் முக்கியமானது அதாவது இங்க எதுக்கு இந்த பாட்டு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப வந்து பிரம்மா படச்சார பிரம்மா படச்சார நம்ம சொல்றோம் இல்லையா ஆனா அந்த பிரம்மா படைக்கிறதுக்கு யாரு வந்து மூலதனமா இருந்தது ஓகேயா அப்படிங்கிறதா விஷயம் இப்ப வந்து இவன் இந்த குயவ வந்து இந்த பாட்டு பண்றான் அப்படின்னா இந்த கொயவன் வந்து அவன் தானா படைச்ச முடியுமா அந்த அதுக்கு வந்து அதுக்கான மூலக்கூறு வேணும் இல்லையா களிமண் வேணும் இந்த என்ன சொல்றது இந்த சுத்தி சுத்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்து வேணும் தண்ணி வேணும் ரைட் அவன் கை வேணும் சோ இது எல்லாமே இருந்தாதான் அவனால அதை படைக்க முடியும் ஓகேங்களா சோ பிரம்மா கிட்ட இந்த வேத நாள் நாலேஜ் கொடுத்தார் வேத அறிவுகளை கொடுத்தாரு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரம்மா படைக்க ஆரம்பிச்சார் யார படைச்சாரு மகாரிஷிகளும் ஓகே அவர்களுக்கு முந்தையே இந்த இந்த ஏழு மகாரிஷிகளும் படைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்தான் இவர் தான் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா தான் சொல்றாரு ஓகே அதுக்கப்புறம் இந்த நான்கு குமாரர்கள் ஓகே யாராரு இந்த நான்கு குமாரர்கள் சனகர் சனத்தர் சனாதர் சனத்குமார் அப்படிங்கிற நான்கு மகாரிஷிகள் தான் முதல் நான்கு பிரம்மாவுடைய நான்கு புதல்வர்கள் ரைட் இவங்க நான்கு புதல்வர்கள் வந்து பிரம்மா படைச்சதுக்கு அப்புறம் ஓகே நீங்க எல்லாம் வந்து இன்னும் இனவருத்தி பண்ணுங்க அப்படின்னா அவங்க பசங்க கேக்கல நாலு பசங்களும் அவங்க பிறந்த முதல் பசங்களே நம்ம பேச்சு கேட்கல அதனாலதான் இன்னும் நம்ம பசங்களாம் பேச்சு கேட்காம இருக்கு போல இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க இல்ல இல்ல நாங்க ஓகே பிரம்மா சாரி மை டேர் ஃபாதர் நாங்க உங்க பேச்சு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்க வந்து நாங்க சன்னியாசியாங்க இருக்கோம் நாங்க வந்து பகவான் விஷ்ணுடைய பக்தியில தான் நாங்க ஈடுபடுவோம் சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க அவங்க கலைஞர் போயிட்டாங்க சனத்குமார் அந்த நாலு குமாரர்களும் ஓகேங்களா சரி அதை பார்த்துட்டு கோமா கோமா மாறினாரு அப்புறமா அதுக்கப்புறம் வந்தவர் தான் ருத்ரா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்தவங்க தான் இவங்க எல்லாமே ஓகே அதுக்கப்புறம் மனுக்கள் படைச்சார் அவர் ஓகேங்களா யார் யாருன்னா இந்த ஃபோர்டீன் டிஃப்ரெண்ட் மனுஸ் சுயம்பூவ மனு சூரஷிஷ் மனு உத்தம மனு தபசு மனு ரைவதா மனு சக்ஷுஷ மனு வைவஸ்த மனு நம்ம வந்து இந்த இந்த பிரம்மானுடைய ஒரு அவருடைய ஒரு பிரம்மானுடைய லைஃப் ஸ்பான்ல பாத்தீங்கன்னா பதினாலு மனுக்களா இருக்காங்க ஓகேங்களா இந்த நம்ம இருக்கிற வந்து நம்ம நம்ம இப்போ இருக்கிற நம்ம பீரியட் வந்து வைவஸ்த மனு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பதினான்கு மனுக்கள் சோ இந்த பதினான்கு மனுக்கள் இந்த ஏழு ரிஷிகள் நான்கு குமாரர்கள் இவனை எல்லாமே என்னுடைய மனதுல இருந்து படைச்சேன் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு ஓகேங்களா எப்படின்னு அப்படின்னா இதுதான் யாரு மூலியமா படைச்சாருன்னா பிரம்மா மூலியமா படைச்சாரு ஆனா இவனுடைய ஆதி யாரு அப்படின்னா பகவான் பகவான் விஷ்ணு அங்க வந்து பகவான் விஷ்ணு இங்க இருந்து வந்தாரு நம்ம போன ஸ்லோகத்துல சொன்னோம் கிருஷ்ணா இப்போ வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுதான் ஓகே ஏன் அப்படின்னா ஓகே இப்ப வந்து பிரம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இரணே கர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பிரம்மாஜியா அப்படின்னா அவர் வந்து சுப்ரீம் லார்டுடைய சக்தினால அவர் தோன்றினாரு பிரம்மா அவருடைய கமலத்துல இருந்து தோன்றினாரு வந்து பிரம்மா அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிரேட் சேஜஸ் ஓகே யார் யாரு அப்படின்னா இந்த நான்கு குமாரர்கள் அப்புறம் வந்து ஃபோர்டீன் மனுஸ் அப்புறமேட்டு இந்த ஏழு சப்த ரிஷிகள் இவங்க எல்லாமே சேர்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரிஷிகள் ரிஷிகள்ங்களா இவங்க எல்லாமே தான் இந்த மனித சமுதாயத்தை படைச்சாங்க இது அனைத்து சமுதாயங்களுமே படைச்சது இருந்து எல்லாமே வருந்தீங்கன்னா இவங்க எல்லாமே தான் அப்படிதான் ஓகே ஆனா இது டக்குன்னு அவர் செஞ்சிட்டாரா பிரம்மா இல்ல அவர் வந்து அவர் பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆயிரம் வருஷங்கள் வந்து தப்பம் பண்ணாரு ஓகேங்களா அஹ் அவர் ஓகே நாமகமலத்துல இருந்து விஷ்ணுடைய கர்ப்போதா விஷ்ணு வந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒன்னும் தெரியல அவருக்கு அதுக்கப்புறம் ஆஹ் பகவான் மேல தப்பம் இருந்துதான் அவருக்கு வந்து இந்த படைக்கிற சக்தி அவருக்கு கிடைச்சது ஓ பகவான் கிருஷ்ணாவே அவருடைய இருதயத்துல வந்து அனைத்து வேதங்களும் பக்தர் படைக்க சக்தியும் ஆண்டுகளும் கொடுத்தவர்கள் தான் அவருக்கு கிடைச்சாது அதனாலதான் கிருஷ்ணா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா

யோக சக்தியை எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் கலங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான் இதில் சந்தேகம் ஓகேங்களா இப்ப யாரு வந்து இப்ப இது இப்ப இருபத்தி ரிஷி நம்ம வந்து படைச்சோம் என்னுடைய மனதில தான் படைச்சேன்னு அவர் கிருஷ்ணா சொல்றாரு இதெல்லாம் வந்து நம்பி பிரம்மாவை நான் தான் படைச்சேன் அப்படிங்கிறாரு அதுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் நான் தான் படைச்சேன்னு சொன்ன பாத்தீங்களா அனைத்துக்குமே ஆதி அவர் தான் சொன்னா பாத்தீங்களா இது எல்லாத்தையுமே எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் வந்து என்ன சொல்வான் உடனே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே ஒரிஜினல் ஆரிஜின் கிருஷ்ணா அப்படின்னா என்ன என்ன பண்ண நினைப்போம் சார் நடஞ்சிரும் இல்லையா நமக்கு ஒரு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்ப நம்ம ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணும் யாரு டாப் இன்ஃபுயன்ஸர் நம்ம பார்ப்போம் யாரு சி ஓ யாரு எட்டு தானே பாப்போம் ஓகே அந்த எட்டு யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த எட்டுக்கு அகேன்ஸ்ட் அதான் பண்ணுவோமா இல்ல இல்ல நேரா அவரை எப்படி நம்ம பிளீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் நம்ம மேனேஜரை எப்படி அவர் வந்து இது பண்றத நம்ம யோசிப்போம் ஸோ அதுதான் வந்து இதாவது நடக்கிறது அப்படின்னு தான் சொல்றோம் சரியா இதுதான் இதுக்காகதான் இது இந்த 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 என்ன சொல்றது இந்த மனப்பான்மை நம்ம தான் இவ்வளவு இவ்வளவு பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணா நம்மளும் ஒன்னு வர ஒன்ன வர ஒன்றும் பேசிட்டு இருக்கோம் நம்ம ஓகே ரைட் சரி என்னங்க இதுல எதிர்க்காரு இந்த பொருள்ல என்ன எதிர்க்காரு அப்படின்னா அதாவது கடவுள் வந்து கிரேட்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா எப்படி அவர் கிரேட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம கிருஷ்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு அந்த கிருஷ்ணா எப்படி அப்படிங்கறத அவருடைய வைபவத்தை வந்து இந்த பத்தாவதத்தை படிக்கும் போது நமக்கு வந்து தெரியும் ரைட் ஏன் அப்படின்னா இது எதுக்காக இது மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயத்துல என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும் ஓகே ஒன் கேன் அக்செப்ட் கிருஷ்ணா வித் கிரேட் வித்வுட் டவுட் இதுதான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே ரைட் அந்த சந்தேகம் வந்து எப்ப போகணும் அப்படின்னா படிக்கணும் நிறைய படிக்கணும் இப்ப இவங்களே சப்ஜெக்ட் வந்து நல்லா படி அப்படின்னா சந்தேகம் எல்லாம் போகும் நம்ம வந்து சந்தேகம் இல்லாம நம்ம நம்புறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய அஹ் எல்கேஜி டீச்சரா இருந்தாலும் சரி அவங்களை நம்பி நம்ம படிச்சோம் அதனாலதான் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சுது இல்லையா அவங்க மேல நம்பிக்கை வச்சு படிச்சோம் சோ அது மாதிரி கிருஷ்ணா மேல நம்பிக்கை வச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஸோ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பக்தி தொண்டில் ஈடுபடுவோம் வில் வெரி நம்ம நாளைக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மாமத்தரை எடுக்கும் போது ஓ திஸ் இஸ் வாட் கிருஷ்ணா ஐயோ பிரபு சொன்னாரே ஓ எல்லாத்துக்குமே ஆதி அவருதானோ அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அந்த நாமத்தை சொல்லும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ள என்ன சொல்றது ஒரு ஈடுபாடு கிடைக்கும் ரைட் அதுதான் முக்கியமானது விஷயம் இங்க ஸோ அதனால நம்ம பண்ணக்கூடிய அந்த அரிணாம செப்ப பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் அஹ் வந்து சென்சியரா நம்ம பண்ணுவோம்

பகவத்கீதை புக் எடுத்து வச்சு நீங்க படிங்க படிச்சுட்டு பகவான்கிட்ட வேண்டுங்க அவருடைய அரிநாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 அரே ஹரே அரே ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே இத வந்து நம்ம வந்து முழு மூச்சா நம்ம பக்தியோட சொன்னோம் அப்படின்னா நம்ம அனைத்து சொன்ன அனைத்து விஷயங்களும் நமக்கு உருடைய வந்து ஏறி நிற்கும் நம்ம மனசுல வந்து ஏறி நிற்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சந்தேகம் இல்லாத நமக்கு வந்து ஒரு அறிவு கிடைக்கும் அவருடைய கருணைனாலதான் அந்த அறிவு கிடைக்கும் அவருடைய நாமத்தை எடுக்கிறவல்ல இந்த அறிவு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரே கிருஷ்ணா ஹரி ஓம்தர் சற்றா